வெல்கம் டு ஆல் இந்த வீடியோவில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா எஸ்எஸ்சியில் சப் இன்ஸ்பெக்டருக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வெளியில் வந்திருக்கு இந்த எக்ஸாம்ஸ்க்கு வந்து யாரெல்லாம் வந்து அப்ளை பண்ணலாம் என்ன ஏஜ் லிமிட் அப்படிங்கிறனா கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் இது வந்து ஸ்டார்டிங் டேட் என்றைக்கு அப்படின்னா மார்ச் நாலாம் தேதி வந்து இந்த அப்ளிகேஷன்ஸ் ஓப்பன் ஆகும் இதோட எண்டிங் டேட் என்ன அப்படின்னா இருபத்தி எட்டாம் தேதி நீங்கள் இந்த அப்ளிகேஷன்ஸ்க்கான லாஸ்ட் டேட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நீங்கள் இந்த எக்ஸாம் அப்ளை பண்ணுறதா இருந்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக வந்து அந்த நோட்டிபிகேஷன்ஸும் டவுன்லோட் பண்ணி அதே மாதிரி ஆன்லைனில் எக்ஸாம்ஸுக்கான டேரக்ட் விண்டோ வந்து ஓப்பன் ஆகும் அதை நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி நீங்கள் வந்து எக்ஸாம்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம் இதோட வேக்கன்சிஸ் பார்த்தீங்க அப்படின்னா டெல்லி போலீஸில் மேல் இன்ஸ்பெக்டர் சப் இன்ஸ்பெக்டருக்கான வேகன்ஸ் எவ்வளோ அப்படின்னா நூற்றி இருபத்தஞ்சு வேகன்சி கொடுத்துருக்காங்க அதே ஃபீமேல இருந்தால் அறுபத்தோரு வேகன்சி கொடுத்துருக்காங்க இதே வந்து சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸில் வந்து மொத்தம் நாலாயிரம் வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க ஏஜ் லிமிட் பார்த்திங்க அப்படின்னா இருபதுலேருந்து இருபத்தி அஞ்சு வயசுக்குள்ளவங்க உள்ள இருக்கிறவங்க இந்த எக்ஸாம்ஸ் அப்ளை பண்ணலாம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க எஸ்சிஎஸ்டியாக இருந்தால் அஞ்சு வருஷம் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ஓபிசியாக இருந்தால் மூணு வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க இந்த எக்ஸாம் அப்ளை பண்ணுறதுக்கான எக்ஸாமினேஷன் ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னா ஜென்ரல் ஓபிசியில் வரவங்களுக்கு ஹண்ட்ரட் ருபீஸும் எஸ்சிஎஸ்டி உமன் எக்ஸ் சர்வீஸ்மேன் அவங்களுக்குலாம் வந்து ஃப்ரீயாகவும் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதோட எக்ஸாம் பேட்டர்ன் என்ன அப்படின்னா மொத்தம் ரெண்டு பேப்பர் ஸ்டேஜ் ஒனில் வந்து ரெண்டு பேப்பர் எழுதணும் பேப்பர் ஒனில் வந்து ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் வந்து ஐம்பது மார்க்கும் நான் ஜென்ரல் நாலேஜ் ஜென்ரல் அவேர்னஸ் ஐம்பது மார்க்கும் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் ஐம்பது மார்க்கும் இங்கிலீஷ் காம்ரிகென்ஷன் வந்து ஐம்பது மார்க்கும் வந்து டூ ஹவர்ஸ் கொஸ்டின் டூ ஹவர்ஸில் வந்து எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும் இதில் வந்து பேப்பர் டூ வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்ட் காம்ப்ரிகன்ஷன் வந்து இரநூறு இரநூறு கொஸ்டின்ஸ் இருக்கும் வந்து இரநூறு மார்க் வந்து ரெண்டு மணி நேரம் எக்ஸாம்ஸ் எழுதுகிற மாதிரி இருக்கும் எஸ்எஸ்சியில் என்ன பேட்டர்ன் ஃபாலோ பண்ணுறாங்களோ அதே பேட்டர்ன் தான் இதுலேயும் வந்து கேட்பாங்க நெக்ஸ்ட் வந்து இதோட ஹைட் எவ்வளோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க மேல் கேண்டிடேட்டாக இருந்தால் ஒன் செவன்ட்டி சென்டிமீட்டர் இருக்கணும் இதே வந்து ஃபீமேல் கேண்டிடேட் இருந்தாங்க அப்படின்னா ஃபீமேல் கேண்டிடேட்டாக இருந்தால் அவங்க வந்து ஒன் ஃபிஃப்டி செவன் சென்டிமீட்டர் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதே வந்து ஹில் ஏரியாஸில் இருக்கிறவங்க கொஞ்சம் ஹைட் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சொல்லியிருக்காங்க அது அது பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சு அப்படின்னா அது கமெண்ட்டில் கேளுங்கள் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோக்கான இந்த இந்த எக்ஸாம் அப்ளை பண்ணுறதுக்கான ஆன்லைன் லிங்க் வந்து டேரெக்டாக நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணி உடனே எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் வந்து எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ஜாப் நோட்டிஃபிகேஷன்ஸ்க்காக வெயிட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கும் ஷேர் பண்ணுவேன் தேங்க்யூ